இப்போ குலதெய்வம் வந்து நமக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க. சரி ஓகே, ரொம்ப தூரமாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து குலதெய்வம் வந்து ஐயனார்னு எடுத்துக்குவோமே, நீங்கள் வந்து உங்களுடைய ஐயனார் குலதெய்வ கோவில் வந்து ரொம்ப ஒரு 200 கிலோமீட்டரில் இருக்கு அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போ வந்து சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் பக்கத்தில் ஐயனார் இருப்பார் இல்லையா, அவரை போய் வந்து வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இவரை வழிபாடு பண்ணாலும் அவரை வழிபாடு பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுமே வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சொல்வதுண்டு. இது சகஜமாக காலங்காலமாக இதுதான் வந்து எல்லா இடங்கள்லையும் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து லண்டனில் இருக்காரு அல்லது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு அப்படின்னா, அங்கே என்ன தெய்வம் பக்கத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற தெய்வமே அங்கேயே இருந்தாக்க அங்கேயே நீங்கள் கும்பிட்டு போங்க அப்படின்னு எல்லாருமே வந்து காலங்காலமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து உண்டு. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி வேலைகளை வந்து தயவுசெய்து வந்து பார்க்காதீங்க. இறை வழிபாடு என்பது இருபக்க கூர்மையுடைய கத்தி மாதிரி, அதை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக அதனாலேயே நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தது உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட ஆலயங்கள் நம்ம வந்து போயிட்டு வரும்போது நமக்கு வந்து கெடுபலன்கள் நிச்சயம் நடந்தே தீரும், நிச்சயம் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும். ஏன், என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 9 கிரகங்கள் ஜோதிடத்தில் வந்து பலன்கள் சொல்வதற்கு வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த கிரகங்கள் மூலமாக தான் எல்லா நன்மை தீமைகளும் நமக்கு வந்து நடந்துட்டுருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது சயின்ஸாக இருந்தாலும் அதே தான் சொல்லுது, நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் வந்து இதே தான், நம்ம வந்து ஆன்மீகத்தில் பார்த்தாலும் அதே தான். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ 9 கிரகங்களும் ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணிடுவாங்களா? டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. எப்படியாப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும், இப்போ நம்ம உதாரணத்துக்கு நல்ல வலிமையான ஜாதகங்கள், ஃபேமஸான நடிகர்களை எடுத்துக்கோங்க, அரசியல்வாதிகளை வந்து எடுத்துக்கோங்க, காலங்காலமாக வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு சிஎம் அல்லது அவருடைய வாரிசு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பி இருக்காங்க, பிரபலமான நடிகர்கள் வந்திருக்காங்க, நல்ல பிரபலமான ஒரு பிஸ்னஸ் மேக்னட்லாம் வந்து இருப்பாங்க, கரெக்டு தானே? அப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களுக்கு சரிவுகள் என்பது உண்டு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து தோற்றுருவாங்க, படம் சரியாக போகாது, ஃப்ளாப் ஆயிரும். பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து அவருடைய ஷேர்லாம் வந்து இறங்கி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து சந்திப்பார். மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் காணாமல் போன காலகட்டங்களில் கூட இங்கே வந்து மண்ணில் வந்து நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 9 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் வந்து நன்மையை தராது. குறிப்பிட்ட காலகட்டங்கள், குறிப்பிட்ட தசாபதிகள் வரும்போது அவர்களும் வந்து சரிவுகளை வந்து சந்திப்பாங்க, வீழ்வார்கள், அதில் வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது, கரெக்டா? அப்போ 9 கிரகமும் நல்லது பண்ணலை அப்படிங்கும்போது இவ ஒரு ஜாதகர் வந்து எல்லா கோவிலுக்குமே போகலாமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா கோவில்கள் என்பது 9 கிரகங்களை சார்ந்து தான் நம்ம வந்து கட்டி வச்சிருக்கோம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய சாயல் தான் வந்து கோவில்கள். இப்போ வந்து சூரியனுடைய எனர்ஜி வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாதரசம் எந்தெந்த கோவிலில் வந்து வச்சிருக்காங்களோ, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து சூரியனுடைய எனர்ஜி வந்து எந்தெந்த இடங்களில் இருக்கும் அப்படின்னா, சிவாலயங்கள் எல்லாமே வந்து சூரியனுடைய எனர்ஜி தான் இருக்கும். சூரிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வந்து சூரியனுடைய எனர்ஜி தான் இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ அதே போல் சந்திரனுடைய எனர்ஜி வந்து பார்க்கும்போது வெங்கடாஜலபதி, திருப்பதி, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடாஜலபதி, சீனிவாச பெருமாள், கிருஷ்ணன் கோவில்கள், அதே போல் ஆதிபரா சக்தி இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள், பிரேச்சூடிய சிவன், நம்ம வந்து சந்திரமௌலீஸ்வரர், சந்திர சூடேஸ்வரர், இந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்க அப்படின்னாக்க சந்திரனுடைய எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அது ஒரு டெக்னிக்கு. பார்த்தீங்கன்னா கொடிமரங்கள், தலவிரிசயங்கள், கலசங்கள், அதே போல் சிலைக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரங்கள், நவபாசனங்கள், சிலையை வந்து நவபாசனத்தில் வந்து செய்கிறது, அதுக்குரிய மந்திரங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லி ஒரு டெக்னிக்கில் வந்து என்னென்னா அந்த ஆற்றலை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ 9 கிரகங்களும் நமக்கு வந்து நல்லது பண்ணாது அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம எல்லா கோயிலுக்குமே போனாக்க என்ன நடக்கும், சில கோவில்கள் வந்து உங்களுக்கு போகும்போது அதிக நற்பலனை வந்து கொடுக்கும், சில கோவில்கள் போகும்போது சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி கடுமையான பாதிப்புகள் தான் வந்து ஏற்படும். இப்போ இதே பாயிண்ட்டை நீங்கள் வந்து அப்படியே நாம் என்ன சொன்ன அந்த குலதெய்வ கோயிலில் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து ஐயனார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்காரு, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ஜோதிடர் சொன்னார், நீங்கள் திருநெல்வேலியை அடிக்கடி போக முடியல, பரவாயில்ல, நீங்கள் வந்து சென்னையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனாரை போயிட்டு சனிக்கிழமை ஆனால் வந்து தரிசனம் பண்ணுங்க, ஸோ அதை குலதெய்வமாக நினச்சிக்குவோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகப்படி ஐயனாருக்குரிய ஐயனாருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து சனி பகவானுடைய எனர்ஜி. இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நெகட்டிவாக இருந்தால்
நீங்கள் வந்து ஐயனாரை போய் வழிபாடு பண்ணும்போது டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்புகள் தான் வந்து உருவாகும். அதே நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் ஐயனாரை கும்பிட்டீங்கன்னா எந்த கெடுதலும் நடக்காது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. குலதெய்வம் என்பது அனைவருக்கும் நன்மை தான் பண்ணும். குலதெய்வ கோபம் சாபம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்மளை வந்து சோதிக்கும். மற்றபடி குலதெய்வம் நல்லா இருந்து நீங்கள் வந்து ஜாதகத்தில் வந்து அந்த கிரகம் வந்து இப்போ வந்து குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து ஐந்தாம் பாவம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன், இதெல்லாம் நல்லா இருந்து இப்போ ஐயனார் வந்து குலதெய்வம்னாக்க சனி பகவான் வந்து கெட்டு போயிருந்தாலும் பாதிப்பு வந்து நடக்காது. அதே நீங்கள் வந்து வேறு இடத்தில் இருக்கக்கூடிய ஐயனாரை போய் தரிசனம் பண்ணும்போது சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாயிடும். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ நான் வந்து லைனாக சொல்கிறேன், யார் யாருக்கு என்னென்ன குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து போகணும், போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பிறந்தது வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் எடுத்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தெல்லாம் முதல்ல எடுங்க, எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அதில் இருக்கும், தேதி இருக்கும், நேரம் இருக்கும், எந்த ஊரில் பிறந்தீங்கன்ற விவரம் இருக்கும், அது இல்லாமல் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கும், திதின்னு போட்டிருப்பாங்க, யோகம்னு போட்டிருப்பாங்க, கரணம்னு போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பிறந்த திதி அப்படின்னு வந்து இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், யோகம்னு இருக்கும். அந்த யோகத்தை வந்து கவனிங்க. அந்த யோகம் வந்து மொத்தம் 27 நாமயோகங்கள் இருக்குது. அந்த 27 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்தது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய இப்படி பிறந்துட்டீங்க. இப்போ வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து ஆதிபராசக்தி, விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சி, வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடாஜலபதி, சீனிவாச பெருமாள், வெங்கட்ராமன், கல்யாண வெங்கட்ராமன், அதே போல் கிருஷ்ண பகவான், ஸோ இதெல்லாம் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து குலதெய்வம் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் பண்ணணும். அதை விட்டுட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்துலேயே வந்து நான் வந்து இங்கேயே எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு போய் பண்ணீங்க அப்படின்னா அது சொந்த காசில் சூனியம் வச்சுட்ட மாதிரி கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். கரெக்டாக, தயவுசெய்து வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்களே வந்து பிரச்சனையை வளர்த்திக்கிற மாதிரி அது. ஸோ அதனால் வந்து அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்க பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம். இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், பிரீத்தி விருத்தி சிவம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு முருகன் குலதெய்வமாக இருந்தால், முருகனோ நரசிம்மரோ குலதெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து குலதெய்வ கோயிலில் தான் போயிட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும். இல்லை எனக்கு வீட்டு பக்கத்துலேயே இங்கே வந்து முருகன் கோயில் இருக்குது, நரசிம்மர் இருக்காரு, அவரு இவரு ஒன்று தானே அப்படின்னு போயிட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா அதனாலேயே கடுமையான பாதிப்புகள் என்பது உங்களுக்கு வந்து உருவாகும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிலம், கட்டுமானங்கள், சகோதர சகோதரிகளிடையே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள்லாம் வந்து அதிகமாக போயிடும். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்க்காதீங்க. அஸ்ட்ராலஜியில் இன்னமும் வெளிவராத ரகசியங்கள் என்பது ஏராளமாக இருக்குது. இதுவரை நீங்கள் பார்த்த அஸ்ட்ராலஜிலாம் வந்து வந்து அஸ்ட்ராலஜியே கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதனுடைய விஷயங்கள்லாம் வந்து குறைந்தது தான். இப்போ வந்து திதி யோகம் கரணம்லாம் இணைத்து பார்க்கும்போதும் முழுமையான ஒரு தகவல்களெல்லாம் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து பெறவும் முடியும், உணரவும் முடியும், அதை ஃபாலோ பண்ணி வெற்றியையும் வந்து அடைய முடியும் உங்களால். புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த திதியோகரணம் இணைத்து வரக்கூடிய தகவல்கள் தான் முழுமையான நல்ல தகவல்கள். அதுலேயும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் அதிகபட்சமாக நல்ல தேர்ந்தவர்கள், திதியோகரண ஜோதிட முறையில் நல்ல பயிற்சி எடுத்து தேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டு பேர் தான். அதில் அடியன்னு ஒருத்தர், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதில் எனக்கு வந்து நல்ல ஒரு தலகரணமும் வந்து உண்டு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சொல்கிற ஜாதக பலன்கள் இதுவரை எதுவுமே வந்து தோற்றது கிடையாது, பரிகாரங்கள் வந்து தோற்றது கிடையாது. யார் என்ன தேவைகளுக்கு வந்தாலும் அது வந்து உடனே வந்து அவர்களுடைய தேவைகளை வந்து நம்ம வந்து கொடுத்து தான் இருக்கோம். எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் பரிகாரத்தின் வழியாக சின்ன சின்ன செலவில்லா பரிகாரங்கள் மூலமாக நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்க நீங்கள் பிறந்தது வந்து ஆயுஷ்மான், துருவம், சித்தம் இந்த மூன்று நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் உக்கிரமான தெய்வமாக இருந்தால், உக்கிரமான தெய்வங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன், பகவதி, அதே போல் பிரித்திங்கிரா தேவி, துர்க்கை, புற்று இருக்கக்கூடிய இடங்கள், நாகாத்தம்மன், நாகராஜா, அப்புறம் காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்படியாரியம்மன், பெரியண்டச்சம்மன், மாசாணியம்மன், முண்டகண்ணியம்மன், மேல்மடையம்மன், இது எல்லாமே உக்கிரமான தெய்வங்களாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயோகத்தில் பிறந்து
இந்த தெய்வங்கள் தான் உங்களுடைய குலதெய்வமாக வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், குலதெய்வ கோயிலில் தான் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து புத்தர் இருக்குது, நாகராஜா கோவில் இருக்குது, அவர் இவர் ஒன்று தான் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெடுபலன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சௌபாகியம், வியாகாதம், சாத்திய நாமயோகம், இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம், குலதெய்வம் வந்து குருனுடைய ஆதிக்கம் உள்ள இடமாக, இப்போ வந்து திருச்செந்தூர் முருகன், தென்குடி திட்டை, ஆலங்குடி குரு பகவான், அதே போல் பார்த்தீங்கன்னா குருவாயிரப்பன், பிரம்மா, ஸோ இந்த மாதிரி கடவுள்கள்லாம் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் குலதெய்வ இடத்துல போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், வேறு இடங்களில் வந்து போக வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோபனம், ஹர்சனம், சுபம், இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் காவல் தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் அந்த இடத்துலேயே போய் கும்பிடுங்க, வேறு இடத்துல போய் கும்பிடாதீங்க. காவல் தெய்வங்கள்னால் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனியப்பன், ஐயனார், கருப்பன், சனி பகவான், யமதர்மன், அதே போல் கருப்பனார், ஸோ இதையெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் அது இல்லாமல் வந்து வராகர், வராகி, ஸோ இதை எல்லாமே நீங்கள் வந்து இணைச்சிக்கணும். சரியா? அவங்களாம் குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வ இடத்துல தான் போய் கும்பிடணும். இப்போ அடுத்தது வந்து அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து குலதெய்வமாக அமைந்திருந்தால், பெருமாள் வந்து குலதெய்வமாக அமைந்திருந்தால் நீங்கள் வந்து குலதெய்வ இடத்தில்தான் போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணுமே தவிர வேறு எந்த கோயிலுக்கும் போயிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க சுகர்மம், சித்தி, பிராமியம், நாமயோகம், இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்து விநாயகர் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்தால் அந்த விநாயகரை வந்து அதே குலதெய்வ இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் கும்பிடணும், வேறு இடத்துல இருந்தால் போய் கும்பிடாதீங்க. அடுத்த நாமயோகம் வந்து சூலம், வரியான், சூலம்பரியான், வைதிருதி, சூலம்பரியான் வைதிருதியில் நீங்கள் வந்து பிறந்திருந்தால் சிவன் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வ இடத்துல தான் போய் கும்பிடணும், வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போய் அவரை வந்து குலதெய்வமாக நினச்சிட்டு கும்பிட வேண்டாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா திருதி, வேதிபாதம், மகேந்திரம், திருதி, வேதிபாதம், மகேந்திரம், மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் லட்சுமி, லட்சுமியினுடைய வகைகள் எல்லாமே அஷ்டலட்சுமிகள், அவர்களெல்லாம் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகக்கூடாது. அதாவது குலதெய்வ இடம் இருக்கிற இடத்துக்கு போகணும், பிற இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து குலதெய்வமாக நினச்சிக்கிட்டு அதுக்கு வந்து போயிடாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து என்னென்னக்க இதுலேயே ஒரு சின்ன டாபிக், இதை மாற்ற வேணாம் ஜி, அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன பண்ணணும்? சார், ஐயா இவ்வளோ நேரம் சூப்பராக சொல்லிட்டு வந்தீங்க, அற்புதமாக இருந்தது எல்லாம். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு குலதெய்வம் வந்து தெரிந்தவர்கள், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருப்பவர்கள் என்ன பண்ணணும், அதே போல் குலதெய்வத்தினுடைய கோபம், சாபம் இருப்பவர்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்புறம் வந்து குலதெய்வம் வந்து தூரமாக இருந்து பக்கத்தில் அதே தெய்வம் இருந்தால் போகலாமா வேணாமா, போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இது என்னன்னாக்க எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, குலதெய்வமே தெரியாதுங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகங்கள் மாதத்தில் மூன்று முறை, 9 நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும். அது இந்த பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகம் குலதெய்வத்தினுடைய சோபம், கோபம், சாபத்தை மட்டும் தீர்க்காது, குலதெய்வம் தெரியலனாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது வீட்டில் வந்து ஒரு தீபம் போடுங்க, ஒரு சொம்பு தண்ணி வைங்க, ஊதுபத்தி ஏற்றுங்க, மனதார வந்து நீ எங்கே இருந்தாலும் சரி, என்ன கோபமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் மனதார வந்து வேண்டோம், நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கணும், உங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவை, பேர குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு வந்து வேண்டும் போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அது வந்து காட்டி கொடுத்துரும். சிம்பிள். ஆனால் இந்த பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். சரிங்கய்யா, நீங்கள் ஜோசியர், ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் இந்த பிரீத்தி, விருத்தி, சிவத்தை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, நாங்கள் எப்படி பார்க்கறது அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறைய இருக்கு, ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறைய இருக்கு. மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் போதும், ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தேதிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய கிழமை, நட்சத்திரம், திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, அது எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது, எத்தனை மணிக்கு முடியுது, அந்த டீட்டெயில் அதுலேயே வந்து இருக்கும், தெளிவாக இருக்கும். அப்போ அதில் வந்து அந்த யோகம் அப்படின்ற லைனில் அந்த பிரீத்தி, விருத்தி, சிவம் நாம யோகம் எப்படி
என்னென்னைகளாக வருது அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதை பார்த்துட்டு நீங்களே வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லையா, இன்னும் எளிமையாக எல்லாமே வேணும் அப்படின்னா, நான் என்னுடைய பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடி வித்யாலயம் சார்பாக ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஆப்பை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ரேட்டு தான், சரிங்களா? அதனுடைய விலை வந்து 1000 ரூபாய். அதை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இன்னும் விரிவாக தெளிவாக இந்த இதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுலேயே வந்து அந்த ஆப்லேயே வந்து வந்துடும். உங்களுக்கு மேட்ரு எல்லாமே அதுலேயே வந்து இருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் குலதெய்வம் எடுப்பதற்கு, கண்டுபிடிப்பதற்கு, குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருவதற்கு 20,000 ரூபாவோ 40,000 ரூபாவோ 50,000 ரூபாவோ 1,00,000 ரூபாவோ நிறைய பேர் நிறைய ரேட்டில் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அவங்க பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து களை கட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து குறை சொல்லலை. குலதெய்வத்தை கண்டடைவது ரொம்ப 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 சிம்பிள், கரெக்டா? உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தும், 5ஆம் வீட அதிபதி எந்த வீட்டில் இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, லக்னத்துக்கு எங்கே இருக்கு, அதை கனெக்ட் பண்ணாவே உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எந்த தெய்வம் எந்த இட சூழலில் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சிட முடியும். தேவைப்பட்டவர்கள் ஏன்ட வந்து கன்சல்டிங் ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில், ரீசனபிளான ரேட்டு, ஒரு கன்சல்டிங் பீஸ்லேயே வந்து உங்களுடைய ஜாதக பலன்கள், உங்களுக்கு உண்டான வழிபாடுகள், பரிகாரங்கள், தோஷ நிவர்த்தி உண்டான விஷயங்கள், அது இல்லாமல் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே அதே காஸ்ட்லி, ஒரு கன்சல்டிங் ரேட்லேயே நான் வந்து எடுத்து கொடுத்துருவோம். நான் தனியெல்லாம் நம்ம வந்து இதுக்கு யாருக்கும் வந்து சார்ஜெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. ஓகேவா? அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிக்குவோங்க. இல்லைங்கய்யா, நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜர், நாங்கள் வந்து ஜோதிட ஆர்வலர், நாங்கள் வந்து ஜோதிடெல்லாம் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா நேராக என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோங்க. திதியோகரண ஜோதிட முறைகள், பலன்கள் எப்படி இருப்பது எப்படி, பரிகாரங்கள் எப்படி, கால நிர்ணயம் வந்து செய்வது எப்படி, வெறும் கம்மி ரேட்டில் வெறும் 1200 ரூபாய்க்கு வந்து நடத்திட்டுருக்கேன் நான். இன்றைக்கி வந்து திதியை தனியாக, யோகத்தை தனியாக, காரணத்தை தனியாக, அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் குழப்பிட்டு ஹை ரேட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கம்மி ரேட்டில் வந்து நடத்தக்கூடிய ஒரே நபர் வந்து நம்ம தான். அதுவும் வந்து ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்காகவும், நம்மளுடைய நெருங்கிய மாணவர்கள், என்னுடைய நட்போட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நீங்கள் வந்து அந்த வகுப்புகள் வரும்போது குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது எப்படி, குலதெய்வத்துக்கு இன்னும் டீப்பாக, ஏன்னா ஒரு லைவில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் வந்து பேச முடியும் இல்லையா, இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜோசியராக இருக்கணுன்ற தேவையில்லை, ஜோதிடம் படிச்சிருக்கணுன்ற தேவையில்லை. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நீங்கள் டைரெக்டாக வந்து கிளாஸ்க்கு வந்துடலாம். உங்களுக்கு வந்து பேசிக்கிலேருந்து பலன் எடுக்கக்கூடிய சூட்சுமங்கள் வரை எல்லாமே அந்த வகுப்பில் வந்து கற்று தந்துடுவோம். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகுப்புகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 செப்டம்பர் மாதம், இந்த மாதத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் வந்து ஒரு வகுப்பு. அது என்ன வகுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாபுத்தி பலன்களை நிர்ணயம் செய்யும் சூட்சுமங்கள். ஏன்னா ஒரு தசையிலே வந்து என்ன நடக்கும், ஒரு ஜாதகம் இருக்குது, நல்ல தசையா கெட்ட தசையா, அந்த தசையை நல்லது அப்படின்னாலும் அந்த பலன்கள் இடையில எப்பப்பெல்லாம் கொடுப்பார் அவர், அதுக்கு நம்ம வந்து என்ன வழிபாடுகள் பண்ணணும், இல்லை இப்போ பிரச்சனையாக இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும். புத்திக்கு அதே மாதிரி தான், தசாபுத்தி பலன்கள் எடுக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு டாபிக். அதில் வந்து இன்னும் வந்து நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை. நம்மளுடைய இந்த ஆன்லைன் கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா, அதை வந்து நல்லா விரிவாக திதியோகரணத்தில் வந்து பலன் எப்படி எடுக்கணும், அதுக்குண்டான விதிகள் என்ன, ஒரு கிரகம் நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா, அடுத்தது வந்து என்னென்னா அதுக்குண்டான கெடுதல் பதிவு செய்யக்கூடிய கிரகங்களுக்கு பரிகாரங்கள் என்ன எப்படி பண்ணணும், தசாபுத்தி பலன்களை எப்படி வந்து தீர்மானிக்கணும், இது எல்லாம் வந்து ஒரே டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு 12 நாட்கள் வகுப்புகள் வந்து நடைபெறும், 10 நாட்கள் வந்து நடைபெறும். நான் வந்து இரவு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7 மணிலேருந்து 8:30 வரை ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். வகுப்பு முடிஞ்சோன்னா அன்னன்னைக்கு அந்தந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ரேட்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம், மிக குறைந்த ஒரு 1200 ரூபாய். இப்போ அணுக வேண்டிய நம்பர், கிளாஸில் நீங்கள் வந்து சேர விரும்பினால் 9384-222-98 இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்க. கன்சல்டிங் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் எல்லாமே ஒரே பீஸ்லேயே எல்லாமே நீங்கள் A to Z எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ கேள்விகள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய வகுப்புகள் என்பது நிறைய இருக்குது டாபிக். இப்போ திதியோகரணத்தில் பலன் எடுக்கக்கூடிய வகுப்பு, திதியோகரணத்தில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணுன்ற கிளாஸ் இருக்குது, திதியோகரணத்தில் சுப முகூர்த்தம் வந்து எப்படி நிர்ணயம் பண்ணணும், ஒவ்வொரு நிகழ்வையும் எந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்து பண்ணணும், ஸோ அது ஒரு தனி டாப்பிக்காக இருக்குது. திதியோகரணத்தில் மருத்துவ ஜோதிடம்,
ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னா அது எதனால் வந்தது, எந்த காலகட்டங்களில் சரியாகும், ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக். அது இல்லாமல் வந்து திதி உபகரணத்தில் பிரசன்னம், நியூமராலஜி, வாஸ்து, தசாபுத்தி பலன்கள், இப்படி நம்மளது வந்து டாபிக் நீண்டிகிட்டே வரும், நிறைய டாபிக். நீங்கள் அப்படியே ஒவ்வொரு கிளாஸாக ஒவ்வொரு கிளாஸாக படிச்சுக்கிட்டால் மிகப்பெரிய ஒரு தெளிவுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது எல்லாரும் தேவையான ஒரு விஷயம், எல்லாரும் வந்து ஆர்வமாக